ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய ரெசிபி வந்து நம்ம டீ டைமில் சாப்பிடக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக, எந்த ஒரு அன்ஹெல்தியும் இல்லாமல் ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஒரு டீ டைம் கேக்கு தான். வீட்டிலே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த டீ டைம் கேக் வந்து வீட்லேயே கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கேக்கு. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, அதுக்கு ஒரு 3 முட்டையை எடுத்துக்கோங்க. இது வந்து இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் வந்து சொல்கிறத நல்லா நோட் பண்ணிக்கிங்க. மிஸ் பண்ணாமல் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸை அப்படியே போட்டு செய்யுங்க. இது வந்து 3 முட்டையில் உடச்சி ஊற்றி அதை வந்து எல்லோ கருவை தனியாக எடுத்து இந்தமாரி ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு இப்படி உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த வாட்டர் பாட்டிலை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா உள்ளே ஒயிட் எல்லோ கரு வந்து தனியாக வந்துடும். அதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கிங்க. நான் 3 முட்டையும் உடச்சி ஊற்றி அந்த எல்லோ கருவை வந்து தனியாக எடுத்துட்டேன். இந்த மாதிரி எடுத்திங்கனாக்கா அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது வந்து வந்துடும். இப்போது நம்ம மீதி இருக்கிற இந்த ஒயிட் கருவை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிங்க. பவுலில் மாற்றிட்டு இதை வந்து பீட்ரு வச்சு நல்லா நம்ம வந்து அடிச்சுக்கணும். உங்கள்கிட்ட அடிக்கிற பீட்ரு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நல்லா கையாலேயே விஸ்கு வச்சு கூட, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை வந்து நீங்கள் விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து கேக்குரு இது இந்த மாதிரி நம்ம அடிக்கிறதுல தான் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போது இதில் வந்து 130 கிராம் பவுடர் சுகர் மெஷர்மெண்ட்டெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. கரெக்டாக வந்து நிற்கும் கேக்கு, எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் மெஷர்மெண்ட்டை நான் சொல்கிற மெஷர்மெண்ட் பிரகாரம் போட்டிங்கன்னா எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் கேக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் வந்து அந்த ஒயிட் கர்வை பீட் பண்ணதுக்கப்புறம் அதில் 130 கிராம் வந்து பவுட்ரு சுகர், மிக்சியில் வந்து நீங்கள் ஒயிட் சுகரை பவுட்ரு பண்ணிங்கனாக்கா ஐசிங் சுகர் வந்துடும். அதில் 130 கிராம் மெஷர்மெண்ட் அளவு எடுத்து நீங்கள் அதையும் அந்த ஒயிட்டு கருவில் போட்டு நீங்கள் நல்லா பீட் பண்ணி நல்லா எடுத்துக்குங்க. இப்போ இது எந்த அளவுக்கு அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை எடுத்து நீங்கள் தலைக்கீழே கொட்டினீங்கன்னா அது வந்து கீழே விழக்கூடாது. இப்போ நம்ம அடிச்சிருக்கிற அந்த பீட்டர் வந்து எடுத்து அந்த பவுலை தலைக்கீழே சாய்ச்சி பாருங்கள். சாய்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கீழே கொட்டக்கூடாது, அதுதான் அதோட அளவு. அதுலேயே இந்த 3 எல்லோ கருவியும் போட்டு ஒரு 2-3 டைம் நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போது மைதா மாவு வந்து 125 கிராம், பவுடர் சுகர் வந்து 130 கிராம், மைதா மாவு வந்து 125 கிராம் மைதா மாவு தான். அதில் 1/4 டீஸ்பூன் அளவில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி சலித்து எடுத்துக்குங்க. மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும், எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகுற மாதிரி அதை சலித்து எடுத்துக்குங்க. சலித்து எடுத்துட்டு இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணுறது வந்து நீங்கள் ஒரே சைடாக தான் மிக்ஸ் பண்ணணும். கச்சா முச்சான்னு இந்த சைடு ஆப்போசிட் சைடு அப்படி இப்படின்னு மிக்ஸ் பண்ணக்கூடாது. எப்பொழுதுமே கேக்குக்கெல்லாம் அப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். ஒன் சைடு மிக்ஸ் பண்ணுறீங்கன்னாக்கா அந்த ஒன் சைடை தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ கேக்கு டின்னில் நான் வந்து பட்டர் பேப்பர் கீழே போட்டு வச்சுருக்கிறேன். அதில் வந்து நீங்கள் சுற்றி ஆயில் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை பட்டர் பேப்பர் இருந்தாலும் நீங்கள் ஆயிலோ இல்லை ஏதோ தடவி அதில் பவுடர் மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து ஊற்றிடலாம். மாவு விட்டு தான் க்ரீமியாக இருக்கணும். இப்போது நான் என்னோடய ஓடிஜியில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக்கிங் மோல்டில் 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இது 20 மினிட்ஸே போதும், அதுலேயே உங்களுக்கு நல்லா சூப்பராக குக் ஆகி வந்துடும். ரொம்ப டைம் எடுக்காது இது, ஏன்னா ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் அளவுலாம் நம்ம கம்மியாக போட்டு செஞ்சுருக்கிறதுனால சீக்கிரமாக பேக் ஆகிடும், ரொம்ப டைம் எடுக்காது. கேக் பார்த்திங்கனாக்கா ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப மாய்ஸராக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து மெஷர்மெண்ட் வந்து நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் வரும். நீங்கள் ஓடிஜி இல்லைன்னா கூட இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கடாயில் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது கேக்கு வந்து ரெடி ஆகி வந்துடுச்சு. அதை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடுங்க, ஒரு 5 நிமிஷம் சூடு நல்லா ஆறணும்.
ஆற விட்டுடுங்க. சூட்லேயே எந்த கேக்குமே சூட்லேயே உடனே எடுக்கக்கூடாது. கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுத்து ஆற விட்டுட்டு ஆறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பிளேட்லேயோ இல்லை ட்ரேலேயோ எதுலேயோ ஒன்றில் வந்து நீங்கள் அதை வந்து கவுத்து லைட்டாக தட்டினீங்கனாலே போதும், அது வந்து தன்னாலே வந்துடும், தட்டவே தேவையில்லை வந்துடும். இருந்தாலும் லைட்டாக தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் மாற்றிட்டிங்கனாக்கா அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா கரெக்டாக வந்துடும். வந்ததும் அது மேலே இருக்கிற பட்டர் பேப்பரை எடுத்துட்டு கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த கேக் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். கம்மி இன்க்ரீடியன்ஸில் தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இதை நீங்கள் அப்படியே டபுளாக கூட ஆக்கிக்கலாம். நிறையா குவான்டிட்டி போட்டு செய்கிறீங்கன்னா இதை டபுளாக கூட ஆக்கிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யக்கூடியது. பேக்கரியிலலாம் இது அவ்வளோ விலை. இதை வந்து கம்மியாக செஞ்சு நீங்கள் கடாயிலேயே செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மெஷர்மெண்ட் வந்து 125 கிராம் மைதா, 130 கிராம் சுகர், 1 ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸு, 3 முட்டை, அவ்வளோதான் இது இன்க்ரீடியன்ஸு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப அலாதியாக இருக்கும். இதை செஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு கூட ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். டீ டைமில் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இப்போ லீவு டைம் தான், குழந்தைங்களுக்கு இதை வீட்லேயே செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கேக் எப்படி வந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், வீட்லேயே செஞ்ச திருப்தியும் நமக்கு இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.